കാറ്റ് വാനിലേ റൺവേ വിസിബിലിറ്റി ലാൻഡിംഗ് സ്പീഡിന് ഒരു ഫ്ലൈറ്റ് ഇയക്കത്തുക്ക് മുന്നാടി നമ്മ ഗവനിക്ക വേണ്ടിയ വിഷയം നിറയെ இருக்கு അതേ മാതിരി എനിക്ക് മിയോട്ട് ഹോസ്പിറ്റലിൽ ജോയിന്റ് റീപ്ലേസ്മെന്റ് സർജറി பண்ணப்ப ஒரு இம்ப்ளான்ட்க்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க யோசிச்சு பாருங்க நடு வானத்துல ஃபியூல் தேந்து போச்சுனா என்ன ஆகும் அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது எனக்கு பொறுத்தற இம்ப்ளான்ட் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கணும் முக்கியமா இந்த இம்ப்ளான்ட்டோட டைப் சேதமான ஹிப் ஜாயின்ட்க்கு பொருத்தமா இருக்கணும் இல்லனா ஒரு பெரிய பிளேனை வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற கதை ஆயிடும் ஆயிரக்கணக்கான இம்ப்ளான்ட்ஸ் இருக்கு அதுல எனக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து மியோட்ல இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ ஆபரேஷன் தியேட்டர்ல ஹைடெக் சர்ஜரி பண்ணாங்க அப்புறம் நான் சீக்கிரமே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த விஷயங்கள்லாம் சரியா இருந்ததால இப்போ என்னால எந்த உயரத்தையும் அடைய முடியும் மியோட் ஹாஸ்பிடல்ஸ் மட்டுமே வழங்குகிறது ஜாயின்ட் ஃபார் லைஃப் ஆயுள் முழுவதற்குமான இடுப்பு மற்றும் முழங்கால் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்